பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த கடவுளே, திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 10 ஞாயிற்றுக்கிழமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தில் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், இக்காலங்களில் எங்களை கண்ணின் இமையைப் போல நீர் பாதுகாத்ததற்காக நன்றி. இறைவா, இந்த வழிபாடு முழுவதும் தெய்வ பிரசன்னம் நிறைந்திருக்கவும், நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும், இன்று நாங்கள் கேட்கப் போகிற இறை செய்தி இறைவனுடைய இறையருளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். இல்லத்தில் அமர்ந்திருந்து கடவுளுடைய இறை வழிபாட்டில் இணைத்து கொண்டிருக்கிற அனைத்து இறை மக்களையும் கர்த்தர் உம்முடைய திருக்கரம் கொண்டு ஆசீர்வதித்து இந்த வழிபாட்டின் துவக்கு முதல் நிறைவு மட்டுமாக உம்முடைய பிரசன்னம் வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். உம்முடைய திருவசனத்தை தியானிக்க வந்திருக்கும் நாங்கள் எங்கள் சிந்தையை ஒருமுகப்படுத்தி உமது சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும் ஆண்டவரே என்கிற வேண்டுதலோடு 8 ஞான பாடலை பாடுவோம். இயேசு சுவாமி, உமது வசனத்தின் பாலை தேட வந்தோம். எங்கள் மனது மண்ணை விட்டு உம்மை சேர எங்கள் சிந்தையை நீர் முற்றும் தெய்வ சொல்லுக்கு உட்படுத்தும். ஞானப்பாடல் 8:2 சரணங்களை பாடுவோம்.
ஆமேரோட்டு சீர் உண்டாகும் ந சிந்திப்பு ஓமுடைய நாடபேப்பு. இந்த நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி, அது ஞான சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 12 முதல் 22 வசனங்களை முறை முறையாக வாசிப்போம். ஞான சங்கீதம் 33:12-22. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளையெல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் இரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். இரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை தாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் இருக்கிறபடியே ஆமீன். நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. நாங்கள் மோட்சத்துக்கு உரியவர்களாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டு கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனம் திரும்ப செய்து நல்வழிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர் எங்களுக்கு அருளும் சத்தியத்தை ஆவலோடு கேட்கும்படி நாங்கள் கூடியிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய திரு வார்த்தையை கவனமாக கேட்டு அதனால் ஒளி பெற்று மனம் திரும்பி இரட்சிப்படைய தேவரீர் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கதியற்ற எங்களுக்கு நற்கதியாக இருந்து எங்கள் நெஞ்சங்களை உம்முடைய வாஞ்சையாலே நீர் ஏற்றுக்கொண்டு நல்வழிப்படுத்தும் சுவாமி என்கிற ஜபசிந்தையோடு 144 ஞான பாடலை பாடுவோம். கதிக்கெல்லாம் மேலான கதியாம் இயேசுவே, ஒப்பற்ற அந்தமான பத்தாவே உமக்கே, என் நெஞ்சை வாஞ்சையாலே ஒப்பு கொடுக்கிறேன், ஏன் உமது நோவாலே ஆரோக்கியமானேன். ஞானப்பாடல் 144:2 சரணங்களை பாடுவோம். காண ஏமானோ
நீர்மையான பாரத்தின் மனாவே திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின பத்தாம் நேரக இன்று நினைவுக்கான ஆரம்ப வாக்கியத்தை நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நான் கடவுளை நோக்கி கூப்பிடுவேன், நான் கடவுளை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை இரட்சிப்பார், கர்த்தர் என்னை இரட்சிப்பார், கடவுளே கடவுளே என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும், என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும், என் விண்ணப்பத்திற்கு என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும், மறைந்திராதேயும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தரை எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும் என் வாயில் என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தாய் ஓயோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி தறியுங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கிய குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, பராபரன் நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆத்தும பசித்தாகத்தோடு அவரது கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். கிருபையும் இரக்கமுள்ள பராபரனே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கே தகுதியாய் இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவிகளாக எங்களிடம் கிருபையுள்ளவராயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய் விசுவாசத்தோடும் சுத்த இருதயத்தோடும் உமக்கு ஊழியம் செய்வதற்காக எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் எங்களை விட்டு நீக்கியருளும். பிதாவாகிய பராபரனே, சர்வ சிருஷ்டிகரே, உம்முடைய ஜனத்தின் மேல் இறங்கும் இறங்கும் எங்களுக்கு துணை செய்து கிருபையாயிரும். ஆ கிறிஸ்துவே, உலகத்தின் இரட்சகரே, கெஞ்சுகிற எங்களுக்கு இறங்கும் இறங்கும் எங்களுக்காக வேண்டுதல் செய்து கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான தேற்றரவாளனே, உம்முடைய ஜனத்தின் மேல் இறங்கும் இறங்கும் எங்களுக்கு துணை செய்து கிருபையாயிரும். Yeah.
கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசம் கொள்ளும் எவனும் கெட்டழிந்து போகாமல் நித்திய வாழ்வை பெறும்படி அவரை தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை நாம் கீர்த்தனை மூலமாக துதிப்போம். வாருங்கள். உன்னத பரண கேமிக மகிமை உன் சமாதானம் உலகினில் பெருக கடவுளின் பிரியமதே என்றென்றும் நீசரமானிடர் மேல் துலங்க துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே தொத்தியம் செய்வோம் உமை மாரசே தோத்ரமும் மாட்சிமைக்கே பரனே துந்துமி மாட்சிமைக்கே பிதாவே சுதனே இறங்கும் புவியோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மாரியே சுத்தாஜபம் கேளோம் பரன்வல தோழாஜபம் கேளோம் கேரஸ்தே நித்ய பிதாவின் மகிமையில் நீரே நிமலாவீனோ டாளுகிறீரே நிதமே கர்ச்சனையே உன்னத நேயர் கர்ச்சனையே ஆமே கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக அவருமாதாவியோடும் இருப்பாராக பிரார்த்தனை செய்வோமாக கர்த்தராகிய கடவுளே உம்முடைய மனவுருக்கத்தாலும் நீண்ட பொறுமையாலும் உமது சர்வ வல்லமையை மிகவும் அதிகமாய் விளங்க செய்கிறீர். நாங்கள் உம்முடைய வாக்கு தத்தங்களின் நிறைவேற்றத்தை ஆவலோடு எதிர்நோக்கி தொடர்ந்து உமது பரம பாக்கியத்தில் பங்குள்ளவர்களாகும்படி உம்முடைய கிருபை எங்களிடம் பெருக செய்ய வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்தாவியானவரோடும் என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோ சுவாமி. திருத்தவ பண்டிகைக்கு பிந்தி வருகின்ற பத்தாம் ஞாயிற்றுக்குரிய ஞாயிற்றுக்கிழமைக்குரிய வேத பகுதிகளை வாசிக்க நாம் கவனமாய் கேட்போமாக. பழைய ஏற்பாட்டின் பாகம் அது எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 7:1-7. எரேமியா 7:1-7. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசஸ்தலங்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து
பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களேயாகில் அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன் என்பதுவே. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமாகிய எல்லாமுள்ள கடவுள் தூயவர் 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 மகிமையுள்ள கடவுளே தேவரே பரிசுத்தர் வல்லமுள்ள கடவுளே நீர் பரிசுத்தர் என்றென்றும் உள்ள கடவுளே நீர் பரிசுத்தர் ஆமென். அந்தபடி இந்த நாளுக்குரிய நிருப பகுதியும் வாசிக்க நாம் கவனமாய் கேட்போமாக. நாளுக்கு வாசிங்கபடியாக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் அது 1 கொரிந்தியர் 12:11-11. 1 கொரிந்தியர் 12:11-11. சகோதரரே, ஆவிக்குரிய வரங்கள் சம்பந்தமாய் நீங்கள் அறிவிலாதிருக்க எனக்கு மனமில்லை. நீங்கள் புற மதஸ்தனாய் இருந்தபோது மனம் ஏவினபடி ஊமையான விக்கிரங்களை வணங்கும்படி நடத்தப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆதலால் கடவுளின் ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசு சாபத்துக்கு உட்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் எனவும் பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசு ஆண்டவர் என்று ஒருவனும் சொல்ல முடியாது எனவும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். வெவ்வேறான வரங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. வெவ்வேறான ஊழியங்கள் உண்டு, ஆண்டவர் ஒருவரே. வெவ்வேறான திவ்ய கிரியைகள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லா கிரியைகளும் நடப்பிக்கிற கடவுள் ஒருவரே. ஆவியின் அனுகிரகம் பொது பிரயோஜனத்திற்கென்று அவனவனுக்கு அருளப்படுகிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினால் ஞானவாக்கு வரமும் மற்றொருவனுக்கு அதே ஆவியின் மூலமாய் விவேக வாக்கு வரமும் வேறொருவனுக்கு அதே ஆவியினால் விசுவாசமும் மற்றொருவனுக்கு அந்த ஒரே ஆவியினால் பிணி தீர்க்கும் வரங்களும் மற்றொருவனுக்கு வல்ல செயல்களை நடப்பிக்கும் சக்தியும் மற்றொருவனுக்கு தீர்க்க தரிசன வரமும் மற்றொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறியும் திறமையும் வேறு ஒருவனுக்கு பலவித நாவு வரங்களும் மற்றொருவனுக்கு அவற்றை விளங்க பண்ணும் திறமையும் அருளப்படுகின்றன. அந்த ஒரே ஆவியானவரே தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு விவராக பகிர்ந்து கொடுத்து இவை எல்லாவற்றையும் நடப்பித்து வருகிறார் என்பதே. வாக்கியம் வாசித்து முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய இதயங்களில் வைத்து நித்திய ஜீவனுக்கென்று பலிக்க பண்ணி காப்பாராக. ஆமேன். கடவுளின் தயாளத்தையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவளிடத்தில் கண்டிப்பு உன்னிடத்திலோ நீ நிலைத்திருப்பாயானால் தயாளம். துஷ்டன் தன் வழியை விட்டு கர்த்திடம் திரும்ப கடவன் அவர் மன்னிப்புக்கு அளவில்லை. இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பகுதியையும் வாசிக்க நம் கவனமாக கேட்போம். அது லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19:41-48 அடங்கியிருக்கிறது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 19:41-48. இயேசு சமீபத்த போது நகரத்தை பார்த்து அதற்காக அழுது, இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானைகளை நீ அறிந்திருந்தேயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைந்திருக்கின்றன. உன் சந்திப்பின் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உனக்கு நாட்கள் வரும். அந்நாட்களில் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் நிர்மூலமாக்கி உன்னிடம் கல்லின் மேல் கல் இராதபடி செய்வார்கள் என்று சொன்னார். அவர் தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களை வெளியே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது,
நீங்களோ அதை கல்லறுகுகை ஆக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசித்து வந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் பிரதானிகளும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லோரும் அவர் உபதேசத்தை ஆவலாய் கேட்டு அவரை அண்டி கொண்டிருந்தபடியால் இன்னதுதான் செய்யலாம் என்று வகை காணாது இருந்தார்கள் என்றார் என்பதுவே. பரபனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தோவே போமாக ஸ்தோத்திரம். உலகம் எங்கும் உள்ள திருச்சபை மக்களோடு ஐக்கப்பட்டவர்களாய் நம்மை இணைத்து கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய பரமேஸ்வரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பமாக உற்பவித்து கன்னி மரியாளத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளங்களில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய பரமேஸ்வரனுடைய வலதுபாசத்தில் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜீவனோரையும் மரித்தோரையும் நடுதிற்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்தபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மாம்ச உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் யாவரும் அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தில் வாழ்வில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். இது நன்றி செலுத்துகின்ற நேரமாக இருக்கிறது. நன்றி செலுத்துபவர்கள் இறைவனுடைய கரங்களில் ஒப்படைக்கும் வண்ணமாகவும் பிறந்த நாள் திருமண நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக இறைவனிடத்தில் நாம் இறை வேண்டுதல் செய்வோம். இன்று 16 தேதி செல்வி எஸ் மிராக்கிளின், மிஸ்ஸிஸ் எல்கா ஜெயபாலன், மிஸ்டர் சாம் ஜோல் சுத்தாக்கர், செல்வன் அரட் நாதன், 17 தேதி மிஸ்ஸிஸ் சுஷிலா செல்வகுமாரி, மிஸ்டர் எம் ஜான்சன், மிஸ்டர் டபிள்யூ பிரவீன்குமார், மிஸ்டர் ஆர் தாம்சன், செல்வி ரோசலின் கவிதா, 18 தேதி கேண்டிடேட் எம் ஜெயபாலன், செல்வி ஏ ஜேன் கிறிஸ்டி, மிஸ்டர் டி விக்டர் ராஜையா, மிஸ்டர் ஜி ஜாஷ்வா டேனியல், 20 தேதி மிஸ்டர் அரவிந்த் பிரபாகர், செல்வி ஷைனி பௌலின், செல்வி சாரா பிரின்சஸ், செல்வி கிறிஸ்டி லீலா, செல்வன் ஷியாம் ஜேக்கப், 21 தேதி செல்வன் ஆஸ்டின் ரூஃபஸ், மிஸ்டர் பெஞ்சமின் ஜெபராஜ், 22 தேதி மிஸ்டர் பாஸ்டின் ஜெயக்குமார், மிஸ்ஸிஸ் மெர்லின் டேனியல். இவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காணுகிறார்கள். இவ்வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை காணுகிற பிள்ளைகள் 18 தேதி ரெவரன் டேனியல் சம்பத்குமார், மிஸ்ஸிஸ் ரெபேக்கா, மிஸ்டர் ஜஸ்டின், மிஸ்ஸிஸ் ஆலின் நிருபா, 20 தேதி மிஸ்டர் ஏ பிரபாகரன், மிஸ்ஸிஸ் கண்மணி பிரபா, டாக்டர் பிரபு கிளமெண்ட், மிஸ்ஸிஸ் கீதா, 21 தேதி மிஸ்டர் விவியன் ராஜ்குமார், மிஸ்ஸிஸ் எலிசபெத், மிஸ்டர் சார்லஸ் பீட்டர், மிஸ்ஸிஸ் எஸ்தர் ஜெசிண்டா, மிஸ்டர் கே தாமஸ், மிஸ்ஸிஸ் சாரால் தாமஸ், மிஸ்டர் டிஜி இமானுவேல், மிஸ்ஸிஸ் ரோசலின் அனிதா, 22 தேதி மிஸ்டர் ஜேம்ஸ் பிரேம்குமார், மிஸ்ஸிஸ் உஷா. இவர்கள் திருமண நாளை காணுகிறார்கள். பிறந்த நாள் திருமண நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக இறைவனை நோக்கி நாம் அனைவரும் இறை வேண்டுதல் செய்வோம். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் நாளும் நினைந்திடுதே,
என்னருள்நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்பிடுதே நன்றியால் நெஞ்சும் நிறைந்திடுதே ஆ இன்பமாய் வாழ்ந்திடையில்லங்கள் எழிலுடன் குழந்தை செல்வங்கள் துன்புறும் வேளையில் துணை கரங்கள் துதித்திட சொல்லுடன் ராகங்கள் துன்புறும் வேளையில் துணை கரங்கள் துதித்திட சொல்லுடன் ராகங்கள் நன்றியால் நெஞ்சும் நிறைந்திடுதே நன்மைகள் ஆளும் நினைந்திடுதே என்னருள்நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே நன்றியால் நெஞ்சும் நிறைந்திடுதே ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லேலூயா அன்பு நிறைந்த இறைவா இவ்வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக அவருடைய பெயர்களை வாசித்து கர்த்தர் வாழுகின்ற பலிபிடத்திலே நாங்கள் ஜபித்திருக்கிறோம் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்கின்ற நிறைந்த மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிற ஐயா பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தனித்தனியாக பெயர் பெயராக என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேக பிறந்த நாளை காண கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் திருமண நாளை காணுகிற பிள்ளைகளுக்காகவும் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிற அடியவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டு பண்ணி இல்லற வாழ்வின் ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து வருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை மேன்மைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி திருமண நாளை காணுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து பிள்ளைகளின் பிள்ளைகளை காணும்படியாக கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் திருப்பெயரில் இறை வேண்டுதல் செய்கிறோம் நல்ல கடவுளே ஆமேன் ஆண்டவர் அருளும் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் உங்களுடைய கரத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாங்கள் உம்மை துதிக்கவும் தோத்தரிக்கவும் அருள் புரிந்தருளும் ஆண்டவரே என்கிற வேண்டுதலோடு 11 ஞான கீர்த்தனையை பாடுவோம் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஞான கீர்த்தனை 11:1-2 சரணங்களை பாடுவோம் Thank you.
காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் தாய் தந்தை நீரே தாதையும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே தாய் தந்தை நீரே தாதையும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் நம்முடைய பிதாவாய் களமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாக கடவது ஆமேன். நாம் யாவரும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியருளும். பற்பல்ல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாய் கூட்டி சேர்த்து தேவரீர். உம்முடைய சத்தியத்தை கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்தியலும். உம்முடைய வார்த்தையே சத்தியம் சாமி, ஆமேன். திருத்துவத்தின் திருநாளுக்கு பின் வருகின்ற பத்தாம் ஞாயிற்றுக்காக சற்று நேரம் தியானிக்கும்படியாக வேத பகுதியை வாசித்து அதன் பேரிலே ஒரு சுருக்கமான தியானத்தை நாம் காண்போம். அது சற்று முன் பேர்த்தனிலே வாசி கேட்ட நற்செய்தி பகுதியாக குறிக்கப்பட்ட லூக்கா நற்செய்தி நூல் 19:41-48 வசனை வாசிக்க கேட்போம். லூக்கா 19:41-48 வாசிக்க நாம் கவனமாய் கேட்போமாக. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிகளாகிலும் உன் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நீ அறிந்தானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நொறுக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜப வீடாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்கள் எல்லோரும் அதை கள்ளர் குகாக்களே என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதப்பாளரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டி கொண்டபடியால் அதை இன்னபடி செய்யலாம் என்று காணாதிருந்தார்கள் என்பது. கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன்விசுவாசிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பை உருவாக்கி தந்த நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கும் திருச்சபையினுடைய சபைகுரு அவர்களுக்கும் உதவி சபைகுருக்கும் சபை சங்கத்தாருக்கும் சபை மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துலையும் நன்றியும். என்னுடைய சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற காஞ்சிபுரம் குருசகத்தின் சார்பாகவும் சபை மக்களின் சார்பாகவும் நன்றியும் தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருத்துவத்தின் திருநாளுக்கு பின் வருகின்ற பத்தாம் ஞாயிற்றுக்கு எருசலேமின் அழிவை நினைவு கூறும் நாள் என்கின்ற ஒரு தலைப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
பத்தாம் ஞாயிறு என்பது திருத்துவத்தின் திருநாளுக்கு பின் வருகின்ற பத்தாம் ஞாயிறு என்பது ஒரு முக்கிய ஞாயிறாக அனுசரிக்கப்பட வேண்டிய நோக்கமாயிருக்கிறது. என்று சொன்னால், இயேசு கண்ணீர் விட்டார், நகரத்தை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேம் என்பது ஈபருடைய வார்த்தையாக இருக்கிறது. எரு என்றால் நகரம், ஷலோம் என்றால் சமாதானம். இந்த எருசலேம் என்கின்ற சமாதானம் நகரம் சமாதானத்தை இழந்திருக்கிறதை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். ஏன் கண்ணீர் விட்டார் என்று சிந்திக்கும்படியாக இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். நான் உங்கள் முன்பாக மூன்று குறிப்புகளை வைத்து சுருக்கமாக தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு கடந்து போக வேண்டும் என்று விரும்புகின்றேன். எருசலேம் பெருமையின் அடையாளம். எருசலேம் பெருமையின் அடையாளம். எருசலேம் அதிகாரத்தின் அடையாளம். எருசலேம் அதிகாரத்தின் அடையாளம். எருசலேம் பக்தி இழந்ததின் அடையாளம். இயேசு கண்ணீர் விடுவதற்கு நோக்கம் எருசலேம் பெருமையின் அடையாளமாக மாறிவிட்டதற்காக அவர் கண்ணீர் விட்டார். எருசலேம் அதிகாரத்தின் அடையாளமாக மாறிவிட்டதற்காக அவர் கண்ணீர் விட்டார். எருசலேம் பக்தி இழந்ததற்காக கண்ணீர் விட்டார். எப்படி அந்த நகரம் பெருமையின் அடையாளமாக மாறியது என்பதை நாம் வேதத்திலிருந்து சற்று ஆதாரங்களை நாம் திரட்டி சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பெற்றுகின்றோம். எருசலேம் ஆலயத்தை கட்டும்படியாக சாலமோன் எடுத்துக்கொண்ட முயற்சி, தன்னை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும் என்று, தன்னுடைய பெருமை நிலைநிறுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலயத்தை மிகவும் ஆடம்பரமாக, தன்னுடைய பெயர் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற பெருமை உரியவனாக அந்த ஆலயத்தை கட்டும்படியாக அவன் தூண்டப்பட்டான். அதற்காக அவன் அநேக மக்களை வதைத்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பெறுகின்றோம். வரி வசூலித்தான். இதற்காக அவன் வரி வசூலித்தான். தலைவரி என்கின்ற வரியை அவன் வசூலித்து அந்த ஆலயத்தை பிரம்மாண்டமாக கட்ட நினைத்தான். இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற அந்த ஜிஎஸ்டி அல்லது எல்லா வரிகளும் அந்தைய காலத்திலே சாலமோனால் அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவன் தலைவரி வசூலித்தான். அதோடு கூட கட்டாய வேலையை செலுத்த செய்ய சொல்லும்படி மக்களை அவன் தூண்டிவிட்டான். அவர்கள் எந்த வேலையிலே எந்த பணியிலே இருந்தாலும், அது மூடராயிருந்தாலும் மாற்றுத்திறனாயிருந்தாலும், கட்டாய வேலை செய்யும்படியாக அவர்களை பணிய அமர்த்தினான். தன்னுடைய பெருமை நிற்க வேண்டும் என்று சொல்லி எல்லா நிலைகளிலும் மக்களை அவன் துன்புறுத்தினான் என்று நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பெறுகின்றோம். பெருமை எருசலேமிற்கு சாலமோனுக்கு தேவைப்பட்டது. ஈராமை ஏமாற்றி அங்கிருந்து மரங்களை பெற்றுக்கொண்டு அதற்கு விலை நிர்ணயித்து செய்த விலையை கூட அவன் கொடுக்கவில்லை. தன்னுடைய பெருமையினால் அவற்றையும் கொடுக்க தனித்திருந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, மீகா 3:12 எரேமியா 26:18 பார்க்கின்ற போது எஸ்ரா நெகேமியாவுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த ஆலயம் இடிக்கப்பட்ட போது சிறு ஆலயமாக எஸ்ராவும் நெகேமியாவும் கட்ட விரும்பினார்கள். அவர்கள் ஆலயத்தை கட்டுவதின் நோக்கம் ஆண்டவருடைய மகிமை மட்டும் வெளிப்படும்படியாக. ஆனால் சாலமோன் கட்டிய ஆலயம் தன்னுடைய பெருமையை குறித்த ஒரு ஆலயமாயிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அதே வண்ணமாகத்தான் இன்றைக்கு பெருமையின் அடையாளமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விடுகின்றார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நாம் சுயத்தை சார்ந்திருப்பதை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விடுகின்றார். ஏரோதும் பெருமைக்காக
அந்த ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயம் கட்டுவதற்கு 46 ஆண்டு காலங்கள் ஆயிற்று என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளரும் வேதமும் நமக்கு கூறுகின்றது. எல்லோரும் ஆலயத்தை தமக்கு பெருமையாக கட்ட வேண்டும் என்று நினைத்தார்கள். இதற்காகத்தான் ஆண்டவர் எருசலேம் ஆலயத்திற்குள்ளாக நுழையும் போது கண்ணீர் விட்டார். இன்றைக்கு வாசித்த சங்கீத பகுதியும் சரி, பழையற்பாட்டின் பகுதியும் சரி, நாம் எப்படி ஆலயத்தை நாம் தொழுது கொள்கின்றோம், நாம் எப்படி ஆலயத்தில் நம்முடைய வாழ்க்கை முறைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகின்ற பகுதியாக இருக்கின்றது. குறிப்பாக எரேமியாவின் புத்தகம் 7:4 சொல்லுகின்றது, கர்த்தரின் ஆலயம் கர்த்தரின் ஆலயம் கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நாம் இன்றைக்கு ஆலயத்திற்குள்ளாக அமர்ந்து கொண்டு நம்முடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்க பெறுகின்றோம். நாம் பெருமை உள்ளவர்களாக அகந்தை உள்ளவர்களாக நாம் ஆலயத்திற்குள்ள அமர்ந்திருக்கிறோமா, அல்லது தாழ்மை என்னும் அடையாளத்தை அணிவித்து அமர்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திக்கும்படியாக நாம் அழைக்க பெற்றிருக்கின்றோம். எருசலேம் பெருமையின் நகரமாக நிமித்தமாக ஆண்டவர் கண்ணீர் விட்டார். இரண்டாவதாக எருசலேம் அதிகாரத்தின் அடையாளமாக மாறியதற்காக அவர் கண்ணீர் விட்டார். எருசலேம் அதிகாரத்தின் அடையாளமாக மாறியதை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, எந்த அதிகாரத்திலே இதை செய்தீர்கள்? நாம் வாசித்த லூக்கா 19 முன்பாகவும் பின்பாகவும் இருக்கிற அதிகாரங்களை பார்க்கின்ற போது ஆண்டவர் இந்த அதிகாரங்களை குறித்து வினாக்களை எழுப்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, நாமும் இன்றைக்கு அதிகாரத்தின் அடையாளத்திலே அமர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பலவிதமான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றோம். மார்க்கு 11:27-33 வாசிக்கின்ற போது அதிகாரத்தை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப் பெறுகின்றோம். எந்த அதிகாரத்தினாலே நாம் இதை செய்கின்றோம்? அந்த ஆலயத்திற்குள்ளாக இருந்த தலைமை குருக்களும் சரி, மூப்பர்களும் சரி, வேத ஆராய்ச்சியாளர்களும் சரி, தங்களை குறித்து மேன்மை பாராட்டி தங்களுடைய அதிகாரங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, சற்று சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப் பெறுகின்றோம். இன்றைக்கு நமக்கு எந்த நிலையிலாவது திருச்சபையிலே பதவி கிடைக்கும் என்று சொன்னால் அந்த பதவியை நாம் அதிகாரமாக பயன்படுத்ததை விட்டுவிட்டு நான் ஆண்டவருக்கு பணி செய்ய அழைக்கப்பட்டிருந்ததை நாம் உணரும்படியாக நாம் அழைக்கப் பெற்றிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, நாம் அதிகாரத்தின் அடையாளமாக வாழாமல் அடிமையின் கோலமாக தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்தை மீட்கும்படியாக அனுப்பிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிமையின் கோலத்தை நாம் ஏற்கும்படியாக நாம் அழைக்க பெற்றிருக்கின்றோம். அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினால் அழைப்பு பெற்ற நீங்களும் நானும் உண்மையுள்ளவராக அடிமையாய் இருக்கும்படியாக நாம் விரும்புகின்றார். நாம் இன்றைக்கு அதிகாரத்தை இழக்கும்படியாக நாம் அழைக்க பெறுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, முதலாவது பெருமையின் அடையாளமாக இருந்ததை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டார். இரண்டாவது எருசலேம் அதிகாரத்தின் அடையாளமாக மாறியதை பார்த்து கண்ணீர் விட்டார். மூன்றாவதாக இயேசு எருசலேம் பக்தி இழந்ததின் அடையாளத்தை கண்டு கண்ணீர் விட்டார். இன்றைக்கு வாசித்த லூக்கா 19:41-48 பார்க்கின்ற போது அங்கே பக்தி இல்லாமல் இருந்த ஆலயத்தை ஆண்டவர் காண்கின்றார். அங்கே பக்தி இன்மை ஆண்டவர் காண்கின்றார். அங்கே விற்கிறவர்களையும்
கொள்ளுகிறையும் ஆண்டவர் கண்டு அவர் கடைகளை திருப்பி போட்டு அவர்களை விரட்டி அடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, நான் என் ஆலயத்திலே அதிகமாக சொல்லுகின்ற வார்த்தை உண்டு, கிறிஸ்தவர்களுக்கு பக்தி இருக்கிறது, கடவுளை குறித்து பயம் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஏன் எல்லோருக்கும் கடவுளை குறித்து ஒரு பக்தி உண்டு, ஆனால் கடவுளை குறித்து ஒரு பயம் இன்றைக்கு இல்லாமல் போகின்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, நாம் இன்றைக்கு பக்தி இழந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏதோ கடமைக்கு ஆலயத்திற்கு வர வேண்டும், என் குடும்பம் பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தது, அல்லது திருச்சபையில் என்னை முன்பாக அமர வைத்திருக்கிறார்கள், எனக்கு பெருமையாக இருக்கிறது, எனக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு நாம் அநேகர் ஆலயத்தை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு பக்தியை இழந்திருக்கின்றோம். சொல்வார்கள் நம்முடைய பெரியோர்கள் எல்லாம், முன்பெல்லாம் ஆலயத்திற்கு சென்றால் ஆலயத்திற்கு ஆலயம் முடிந்தவுடனே ஒருவரை ஒருவர் பார்த்து தோத்திரம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கெல்லாம் வாலிபர்களும் சரி பெரியோர்களும் சரி ஹாய் பாய் என்று சொல்லுகின்ற ஒரு பக்தியின்மை சூழ்நிலை, ஏதோ கடமைக்காக ஆலயத்திற்குள்ளாக வந்து சென்றோம் என்கின்ற எண்ணத்தோடு செல்கின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவஜனமே, இன்றைக்கு பக்தி அதிகமாக தேவைப்படுகின்றது. ஆண்டவரை பக்தியோடு பணிந்து கொண்ட விதவை தாயை சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பெறுகின்றோம். லூக்காய் நற்செய்தி நூல் 21:1-4 பார்க்கின்ற போது அந்த விதவை தாயானவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் காணிக்கை பெட்டியிலே போட்டுவிட்டு சென்றாள். போட்டது பெருசு இல்லைங்க, 2 காசு, 2 காசு. நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷம் அல்லவா. நம்ம எல்லாம் பைய தொட்டு தொட்டு இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா. கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக அந்த விதவை தாய் ஆலயத்திற்குள்ளாக சாக்கு போட்டு வந்தால் ஆலயத்தை விட்டு போகின்ற போது பக்தியை பெற்றவளாய் சாட்சி பெற்றவளாக ஆலயத்தை விட்டு சென்றாள். கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, எருசலேம் பக்தி இருந்த நிமித்தமாக ஆண்டவர் கண்ணீர் விட்டார். இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வியாதி எப்படி வந்தது, எதற்காக வந்தது, ஏன் வந்தது என்று சொல்லி இன்றைக்கு நாம் அநேக ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முடிவில்லையா, இதற்கு மருத்துவம் எப்போது கண்டுபிடிக்கப்படும், இதற்கு மாற்று இல்லையா என்று சொல்லி இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான உடன் விசுவாசிகளே, எருசலேமுக்கு இருந்த பெருமை, எருசலேமுக்கு இருந்த அதிகாரம், எருசலேமுக்கு இருந்த பக்தி இருந்த சூழ்நிலை இன்றைக்கு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றாய் செயல்பட்டு கொண்டிருக்குது. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. வல்லரசுகள் அல்லது உலக அறிஞர்கள் சொன்னார்கள், தங்களை குறித்து பெருமை பாராட்டி கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் நினைத்தால் இதை சாதித்து விடுவோம், நாங்கள் நினைத்தால் இதை செய்து முடிப்போம். இன்றைக்கு திருச்சபையில் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அநேக ஆத்துமாக்கள் உண்டு. பெருமை, பெருமை இன்றைக்கு அழகாக சொல்லுகின்ற படிவார்க்கம், கடவுளின் தயாளத்தையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவிடத்திலே கண்டிப்பு, உன்னிடத்திலே நீ நிலைத்திருப்பாயானால் தயாளம், துஷ்டன் தன் வழியை விட்டு கர்த்தரில் திரும்ப கடவான்,
அவர் மன்னிப்புக்கு அளவே இல்லை. அவர் மன்னிக்கின்ற ஆண்டவர். நாம் பெருமையை இழந்து அவர் முன்பாக மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக இருவர் தேவாலயத்திற்குள்ளாக நுழைகின்றார்கள். ஒருவன் ஆலயத்திற்குள்ளாக நின்று கொண்டு தன்னுடைய பெருமையை குறித்து பேசுகின்றான். மற்றொருவனோ நான் அண்ணாந்து பார்க்க அருகதை அற்றவன் என்று சொல்லுகிறான். இவன் அல்ல அவனே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கிறிஸ்து கர்மையான உடன் விசுவாசிகளே, நாம் பெருமையை இழக்கும்படியாக நாம் அழைக்கப்பெறுகின்றோம். நாம் அதிகாரத்தை இழக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். நாம் பக்தியோடு வாழும்படியாக நாம் இருக்கப்படுகின்றோம். இயேசு இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இந்த கொரோனா வியாதியின் மூலமாக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார். மனம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி, ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேம் நகரத்திற்குள்ளாக நுழைந்த போது எருசலேமை பார்த்து சமாதான நகரம் இப்படி மாறிவிட்டதே என்று கண்ணீர் விட்ட ஆண்டவர் இன்றைக்கு உலகத்தை பார்த்து, ஈராயிரம் ஆண்டுகளுக்கு பின்பாக இன்றைக்கு உலகம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த வியாதி நிமித்தமாக ஆண்டவர் கண்ணீர் விடுகின்றார். இந்த கண்ணீருக்கு காரணம் நீங்களும் நானும் என்பதை உணர்ந்து இந்த ஆலயத்தை விட்டு செல்லும்படியாக, எருசலேமின் அழிவை நினைவு கூறும் நாளிலே சிந்தித்து நாம் வெளியே செல்லும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். கிறிஸ்துவ கர்மையான உடன் விசுவாசிகளே, இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசு கண்ணீர் விடுகின்றார். நாம் பெருமையை இழக்கும்படியாக, நாம் அதிகாரத்தை இழக்கும்படியாக, நம்முடைய பக்தியின்மையை இழந்து நம்மை தாழ்த்தி அடிமையின் கோலமாக எந்த நோக்கத்திற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ, சங்கீதம் 122 சங்கீதம் 1 சொல்லுகின்றது, வாருங்கள் ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது மன மகிழ்ச்சியோடு கூட, அந்த மன மகிழ்ச்சியோடு ஆலயத்திற்குள்ளாக நாம் கூடும்படியாக அழைக்கப்பெறுகின்றோம். இன்றைக்கு நாம் எல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த வியாதி எப்பொழுது என்னை விட்டு நீங்கும், என் குடும்பத்தை விட்டு நீங்கும், என் தேசத்தை விட்டு நீங்கும், இந்த உலகத்தை விட்டு நீங்கும் என்று சொல்லி நாம் அதிகாரத்தை இழக்க வேண்டும். நாம் அதிகாரத்தை இழக்க வேண்டும். நம்முடைய பெருமையை இழக்க வேண்டும். அழகாக பக்தன் பாடுகின்ற பாடல் ஒன்று என் நினைவுக்கு வருகின்றது. நான் என்னும் ஆணவத்தால், வாழ்ந்து விட்டேன், இனி நான் அல்ல அவரே என்னில். கிறிஸ்துவ கர்மையான உடன் விசுவாசிகளே, ஆலய வழிபாட்டுக்கு பின்பாக நாம் இல்லத்திற்கு செல்லப் போகின்றோம். நாம் அதே பெருமையோடு செல்லப் போகிறோமா, அல்லது பெருமையை இழந்து ஆலயத்திட்டு செல்லப் போகிறோமா, அல்லது அதிகாரத்தோடு வெளியே செல்லப் போகிறோமா? ஆண்டவரே, இன்றைக்கு நான் வந்தது நல்லது, உன் மன்னிப்பிற்கு அளவே இல்லை என்பதை உணர்ந்து பக்தியோடு இல்லத்திற்கு செல்ல தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களையும் என்னையும் ஆசத்து காப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இது வந்து அருமையான ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். திருத்துவத்தின் திருநாளுடைய 10 ஞாயிறை நாங்கள் காணும்படியாய், எருசலேமினுடைய அழிவை நினைவு கூறும் நாளை காணும்படியாய், நீர் எருசலேம் ஆலயத்தை பார்த்து பெருமையின் நகரமாக, அதிகாரத்தின் நகரமாக, பக்தி இழந்த நகரமாக நீர் பார்த்தபோது கண்ணீர் விட்டீர் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களையும் பார்த்து அதே வண்ணமாக கண்ணீர் விடுகிற ஆண்டவரே. இந்த ஆலயத்தை விட்டு போகின்ற போது எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தோடு செல்ல நீர் கிருபை புரிய வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பிதாவாகிய கிறிஸ்துவின் சமாதானம் நடைபெறுவதாக. ஆமேன். பூலோக மோட்சமாம் எருசலேம் பாழடைந்து கிடப்பது போல்
பாலடைந்து உள்ள எங்கள் உள்ளங்களை நீர் கட்டி எழுப்பி எங்களை ஸ்திரப்படுத்தியலும் சுவாமி என்கிற வேண்டுதலோடு 377 ஞான பாடலை பாடுவோம். எருசலேம் எருசலேம் உயர்ந்த நகரே, கர்த்தாவின் வாசஸ்தானமே, பூலோக மோட்சமே, நீ பாலடைந்தபடியால் விசாரமாகிறோம், உன்னை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் விடுகிறோம். ஞானப்பாடல் 377 முதல் 2 சரணங்களை பாடுவோம். நாம் தொடர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. அன்புள்ள பராபரணி, எங்கள் ஒன்றான மீட்பரின் பிதாவே, இவ்வுலகில் உள்ள உமது திருச்சபையை கண்ணோக்கி ஆசீர்வதியும், தமிழ் சுவிசேஷ லுத்திரன் சபையாராகிய நாங்கள் தூய போதனையில் உறுதியாக நிற்க துணை செய்தருளும். எங்கள் பேராயரையும் குருமாரையும் ஆலோசனை சங்கத்தார் மற்றும் எங்கள் சபையிலும் சபை நிறுவனங்களிலும் உழைக்கிறவர்களையும் பிற இடங்களில் வேலை செய்கிற எங்கள் சபையாரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி அவர்கள் ஊழியத்தை ஆசீர்வதியும், எல்லோரையும் மீட்க வல்ல உமது நற்செய்தி எங்கும் பரவும்படி செய்து பிற மதத்தில் எல்லோரையும் முக்கியமாக எங்கள் ஊராரையும் நாட்டினரையும் தேவரீர் உம்மிடம் திரும்பி அருளும். நாங்கள் உம்மை உறுதியாக விசுவாசித்து உம்மிடமும் எல்லா மனிதரிடமும் அன்பு கூறுவதற்கு எங்களுக்கு துணை செய்திருளும். அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையுமான ஊழியரை எங்களிடையே அனுப்ப உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிட்டிருக்கப்படுகின்ற மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களையும் உமது ஆவியால் நிரப்பி அருளும். உமது அறுவடைக்கென்று சீகன்பால் அர்ப்பணி இயக்கத்தின் மூலமாய் செய்யப்படும் ஊழியர்களையும் பணித்தலங்களையும் அர்ப்பணியாளர்களையும் நீர் ஆசீர்வதித்து ஊழியத்தை பெருக பண்ணும். இவ்வூழியத்திற்கென்று சபையில் வாலிபர்கள் எழுப்பப்பட துணை செய்தருளும். உலக அதிகாரிகள் எல்லோருக்கும், எங்கள் குடியரசின் தலைவருக்கும், அவர்களை சேர்ந்த யாவருக்கும் தேவையான எல்லா வரங்களையும் நன்மைகளையும் கொடுத்தருளும். எங்கள் நாட்டை ஆள்வோர் நியாயமானதை செய்து நீதியை நிலைநாட்டவும், நலமானவற்றை செய்து நாட்டை முன்னேற்றமடைய செய்யவும் அவர்களுக்கு வழிகாட்டி அருளும். நாங்களும் பாவமான யாவற்றையும் விரித்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும், நேர்மையான குடிமக்களாக வாழ்ந்து பிறருக்கு நன்மை செய்யவும் எங்களுக்கு துணை செய்தருளும். எங்களிடையே இருக்கிற ஏழைகள், நோயாளிகள்,
கர்ப்பவதிகள் மரண அவஸ்தையில் இருக்கிறவர்கள் பல வகையான இக்கட்டுகளில் அகப்பட்டிருக்கின்றவர்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லாருக்கும் உம்முடைய ஆவியானவரை கொண்டு ஆறுதலும் ஆன்ம பலமும் அளித்தருளும். அன்பின் பிதாவே, இந்த இக்கட்டான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருக்காக முன்னோக்கி வேண்டிக் கொள்கின்றோம் ஆண்டவரே. இந்த கொரோனா காலத்திலும் ஆண்டவரே உம்முடைய நன்மையும் கிருபியும் எங்களை தொடரும்படியாக முன்னோக்கி வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரையும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த வந்ததற்காக நன்றி சொல்கின்றோம். வருகின்ற நாட்களிலும் தேவன் தாமே எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாக முன்னோக்கி வேண்டிக் கொள்கின்றோம். இந்த கொரோனா காலத்திலும் ஆண்டவரே அதற்காக வேலை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக நல்ல பாதுகாப்பையும் நல்ல ஞானத்தையும் ஆற்றலையும் தேவன் அருளும்படியாக முன்னோக்கி வேண்டிக் கொள்கின்றோம். இந்த கொரோனா நோயின் மூலமாக பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய காயப்பட்ட தழும்புகளால் தொட்டு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஏற்ற காலத்தில் தேவன் அருளும்படியாக முன்னோக்கி வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்திலே ஆண்டவரை ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கின்றது, ஏற்ற காலத்திலும் ஆண்டவரே இந்த கொரோனா இருந்து பரிபூரண விடுதலை தேவன் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக முன்னோக்கி வேண்டிக் கொள்கின்றோம். உம்முடைய பரிசுத்த திருச்சபைகளுக்காக முன்னோக்கி வேண்டிக் கொள்கின்றோம். மூடப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபைகளும் ஏற்ற காலத்தில் திறக்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த தேவாலயத்திற்கு நாங்களும் ஆண்டவரே பரிசுத்தோடு வந்து உமக்கு ஆராதனை செய்ய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக முன்னோக்கி வேண்டிக் கொள்கிறோம். அதற்கு முன்பு ஆண்டவரே அதற்காக இருக்கின்ற ஒவ்வொரு தடைகளையும் தேவன் தாமே நீக்கி போடும்படியாக முன்னோக்கி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே எங்களை அதற்காக ஆயத்தப்படுத்தும்படியாக முன்னோக்கி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே வெகு சீக்கிரத்தில் உம்முடைய பரிசுத்த தேவாலயங்கள் ஆண்டவரே திறக்கப்பட்டு நாங்களும் ஆண்டவரே பரிசுத்த ஆராதனையில் பங்கு கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக முன்னோக்கி வேண்டிக் கொள்கின்றோம். பரம தந்தையே, நாங்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்களாக இருப்பதினால் உம்மிடமிருந்து எவ்வகையான நன்மையும் பெற தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். என்றாலும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாத்தருள உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடியினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையில் நேரிடும் மரணம், நரக தண்டனை முதலிய கேடுகளின் எங்களை விலக்கி காத்தருளும். நிலம் தரும் விளைவை செழிக்க செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிறைப்பேறல வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். எங்கள் மரண வேளையில் மனக்கலக்கம் இல்லாமல் எங்கள் ஆவியை பிதாவாகிய உம்முடைய கரங்களில் ஒப்புவித்து மோட்ச ராஜ்யத்தை அடையும்படி அருள் புரிந்தருள வேண்டும் என்று இயேசுவின் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் ஜபத்தை சொல்வோமாக. பரமண்டலிற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் நீர் எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆவாரோமாதாவியோடும் இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பார் ராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார் ராக. ஆமென். ஆமென். ஆமென்.
துவங்கியுள்ள இந்த புதிய வாரத்தில் நம்மை முழுமையாய் ஆண்டவரின் கரத்தில் ஒப்படைத்து ஆண்டவரே உமது சித்தத்தின்படி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும் என்கிற இறை வேண்டுதலோடு 376 ஞான பாடலின் 5 கவியை பாடுவோம். ஆனால் என் வாஞ்சையாவும் தெய்வீக சித்தத்தில் அடங்க நீர் உசாவும். கர்த்தா, இவ்வுலகில் உமது அழைப்புக்காக நான் காத்திருப்பேனாக. உம்மை நான் நம்பினேன், நீர் என்னை ஆற்றுமேன். ஞான பாடல் 376 5 கவியை பாடுவோம். கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் அருளும் சமாதானம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பிராபரனுக்கு ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதால் பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எகோவாயிரே எந்த தேவன் சந்திப்பீரே நேரோ மராஃபா எந்த